மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி பதிமூன்றாம் நாள் பிரதோஷம் இன்றைக்கு பங்குனி மாதத்தில் வருகின்ற பிரதோஷம் ஒரு மிகப்பெரிய நற்பலன்களை தரும் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அதாவது இந்த பிரதோஷம் இந்த நாளில் சிவ ஆலயங்களுக்கு சென்று குறிப்பாக காலகஸ்தி சென்று மூலவரை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய விசேஷம் அது வாயுஸ்தலம் அதனால் சிவபெருமான் மிக பெரிய நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படியளக்கூடிய ஒரு தெய்வம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ஓரைகளின் நிலவரம் சுக்கர ஓரை ஆறு டு ஏழு புதன் ஏழு டு எட்டு சந்திரன் எட்டு டு ஒன்பது குரு பத்து டு பதினொன்று வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் அம்பாள் ஆலயத்திற்கு சென்று அதாவது உங்களுக்கு எந்த அம்பாள் பிடிக்குமோ நீங்கள் எங்கிருந்தாலும் பக்கத்தில் இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி என்ன நினைக்கிறீர்களோ அது வணங்கி வந்தால் இன்றைக்கு அது நடக்கும் திதி இன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தி நான்கு வரை துவாதசி பின்பு த்ரியோதசி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு ஐம்பத்தி மூன்று வரை மகம் பின்பு பூரம் சூரிய உதயம் ஆறு மணி பதினெட்டு நிமிடம் யோகம் இன்று காலை ஆறு பதினேழு வரை அமிர்த யோகம் பின்பு இரவு ஏழு ஐம்பத்தி மூன்று வரை மரண யோகம் சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருப்பது சால கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி மீனத்தில் சூரியன் சுக்ரன் புதன் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உயரதிகாரிகளின் உங்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிப்பார்கள் கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் இன்னும் ஃபிஃப்டீன் டேஸில் நிச்சயதார்த்தமாவது நிச்சயிக்கப்படும் அதிர்ஷ்டதிசை மேற்கு என் மூன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ரிஷவராசி அன்பர்களே குடும்ப நபர்களால் வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் ஏற்படும் பிரிந்து சென்றவர்கள் இணைவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் ரிஷவராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருப்பது சால சிறந்தது வெளியூர் பயணங்களை தவிர்த்து விடுங்கள் திசை வடக்கு எண் ஐந்து கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் ரிஷபராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் ரிஷபராசி அதுவும் பெண்கள் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒரு அர்ச்சனை செய்து ஐந்து சனிக்கிழமை வணங்கி வருவது உங்களுக்கு திருமண பிராப்தம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஐந்து குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்கள் எதிர்காலம் தொடர்பான பணிகளை மேற்கொள்வீர்கள் தடைப்பட்ட தனவரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மனமுகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் நேரிடும் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள் மிதுனராசி அன்பர்கள் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதுவும் இந்த மிதுனராசி அன்பர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சில செயல்களை செய்யாமல் இருப்பது சால சிறந்தது அதிர்ஷ்டதிசை மேற்கு என் ஏழு மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலும் மற்றவர்கள் மனத்தை புண்படுத்தாதீர்கள் கடகராசி என்பர்களே பணி தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான மாற்றங்கள் உண்டாகும் தொழிலில் கூட்டாளிகளிடம் அனுசரித்து செல்வது சால சிறந்தது போட்டித் தேர்வுகளில் அனுகூலமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கோபத்தை விடுத்து நிதானமாக சிந்தித்து செயல்படுவது கடகராசி என்பவர்களுக்கு வெற்றியை குவிக்கின்ற ஒரு அற்புதமான நாள் வேலை கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும் நரசிம்மர் வழிபாடு செய்வது கடகராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிராப்தமாக அமையும் உங்களுடைய தாய் தந்தைகளை அதாவது கடகராசி என்பர்கள் தாய் தந்தையருடைய உடல் நலனில் அக்கறை தேவை திசை கிழக்கு என் நான்கு புனர்பூசம் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் சிம்மராசி என்பர்களே உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் செய்யும் பணிகளை முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்புகள் நீங்கி அன்பு அதிகரிக்கின்றனால் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் அதாவது சிம்மராசி என்பர்கள் நூற்றில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் பாசிட்டிவாக இருப்பாங்க அவர்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்க துவங்கிவிடும் அதிர்ஷதிசை மேற்கு என் இரண்டு மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது டிரான்ஸ்ஃபர்லாம் இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் அதனால் பயம் வேண்டாம் கன்னியாராசி அன்பர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் மரணங்கள் சிலருக்கு சாதகமாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வேலை தேடிக்கொண்டிருந்தால் வேலை கிடைத்துவிடும் பணம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது திசை தெற்கு ஏன் ஒன்பது உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள் துலாம் ராசி என்பர்களே எழுத்து பணியில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சொத்துக்கள் வாங்குவது பற்றிய எண்ணங்கள் மேம்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் மாற்றங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் துலாம் ராசி என்பர்கள் வெளியூரில் இருந்தால் இப்போது உங்களை டிரான்ஸ்ஃபர் அடித்து வேறு ஊருக்கு மாற்றக்கூடிய ஒரு செயல் நடைபெறும் வேலை போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் ஆகையால் ஜாக்கிரதையாக இருப்பது சால சிறந்தது துலாம் ராசி என்பர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு மற்றவர்களுக்கு பிரச்சனை கொடுக்காதீர்கள் ஏன்னா த வேலையை பார்க்க மாட்டாங்க தன்னை கொள்ளாமல் மற்றவர்களை திருத்துவது தான் துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு வேலையாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற நாள் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் தனவரவுகள் மேம்படும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் செய்யும் பணிகளில் திருப்தியான சூழல் உண்டாகும் இளைய சகோதரர்களால் சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் விருச்சிகராசி என்பர்கள் இந்த மனை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் இப்போ முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் ஏற்படும் திருமண வயதில் இருக்கக்கூடிய விச்சிகராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நாள் மதுரையில் இருக்கின்ற அழகரை கல்லழகரை பிடித்து கொள்ளுங்கள் கல்லழகர் உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தை கல்லழகர் நடத்தி வைப்பார் அதிஷ திசை தெற்கு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறுகின்ற ஒரு நாள் தனுசு ராசி என்பர்களே குடும்ப நபர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கவும் பணப்புழக்கங்களில் கவனம் வேண்டும் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த செயல்கள் யாவும் காலதாமதமாகும் புதிய நபர்களுடன் பேசும்போது கவனத்துடன் பேசவும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு தனுசு ராசி என்பர்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா உங்கள் மீது எப்பொழுதும் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலை தான் அமையும் ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே இன்டெலிஜென்ட் ஃபிகர்ஸ் சட்டுன்னு புரிஞ்சுப்பாங்க சில இடத்துல எப்படி நடக்கணுமோ நாணல் மாதிரி வளைந்து கொடுத்து சென்று விடுவார்கள் நாணல் மாறின்னா எல்லா இடத்துலையுமே நாணல் மாதிரி இருக்க மாட்டாங்க நியாயம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் நிதானமாக பேசி புரிய வைப்பார்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்பது தனுசு ராசி திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டோடும் பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கான கிரக நிலை சூழ்நிலையெல்லாம் இப்போ அமையும் அதனால் தனுசு ராசி ஒரு வெற்றிகரமான நாள் கை நிறைய செல்வம் கிடைக்கும் மூலம் பூராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் மகர ராசி என்பர்களே புதுவிதமான மாற்றங்களால் லாபகரமான சூழல் உண்டாகும் வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டம் மாறுபடும் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவருடன் விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது மகர ராசி என்பர்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது பெற்றோர்கள் கவனம் தேவை திசை மேற்கு எண் ஐந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் வாய்ப்புகள் உண்டாகும் கும்பராசி என்பவர்கள் சக ஊழியர்களால் சாதகமான பலன்கள் உண்டாகும் புதிய வேலை தொடர்பான செயல்பாடுகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்ப நபர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வீண் செலவுகளைக் குறைத்து சேமிப்புகளை அதிகப்படுத்துவீர்கள் கும்பராசி என்பர்கள் ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சில பிரச்சனைகள் வந்து போகும் ஆண்களுக்கு மனைவி வீட்டாரின் செயல்களில் சில அபிவிருத்தி அதாவது சில மன சஞ்சலங்கள்லாம் ஏற்படும் இப்போது அதனால் கண்டும் காணாமல் போகிறது சால சிறந்தது அதிசதிசை தெற்கு என் ஒன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேற்றுவீர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மீனராசி என்பர்களே பணி புரியும் இடங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் வர்த்தகம் சம்பந்தமான பணிகளில் லாபம் அதிகரிக்கும் அணிகளின் சேர்க்கை உண்டாகும் உறவுகளின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் அதிசதிசை வடகிழக்கு என் மூன்று பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மீனராசி என்பர்கள் இப்பொழுது வீடு வாங்குவதற்கான யோகம் வந்துவிட்டது ஆகையால் உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிடுங்க வாழ்க வளமுடன் வணக்கம்